இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அடுத்த நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை 4.5% கீழ் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்து பேசிய அவர், வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, நலன், மூலதன முதலீடு, நிதி பகிர்வு ஆகிய முக்கிய அம்சங்களுக்கு முன்னுரிமை அளித்தே நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக கூறினார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் ஏராளமான முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த 3 மையங்கள் தொடங்கப்பட இருப்பதாகவும், தேசிய ஆராய்ச்சி நிறுவன ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக 50,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறைக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த அவர், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு 1,48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். 2 lakh crores, which is 8,000 crores more than the last year. There is no reduction. Just for comparison, 2013-14, when the UPA government term was over, they had given only 30,000 crore. 30,000 crore then, 1.52 lakh crores now.